உன்னால் முடியும் நண்பா, உன்னால் மட்டுமே முடியும். Hi friends, this is Vincent. கணிதம் கடினம் இல்ல, maths is not difficult. இந்த எக்ஸாம்பிள் 12.2 பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான் friends. ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல உங்களுக்கு இருந்துச்சு அப்படினா உங்க friends க்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதாவது வெரிஃபை தி என்ன கொடுத்திருக்காங்கன்னா க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி, இன்வர்ஸ் ஃபார் தி அரித்மெடிக் ஆபரேஷன். என்ன கொடுத்திருக்காங்கன்னா பிளஸ் ஆன் இசட். சரியா, இசட்னா என்ன தெரியும், இன்டிஜர். அப்ப தமிழ்ல பாத்தீங்கன்னா க்ளோசர் அடைவு, அதே பத்தி பாத்தீங்கன்னா காமுடேட்டிவ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ்னா சேர்ப்பு பண்பு, ஐடென்டிட்டினா சமணி, அடுத்து இன்வர்ஸ்னா எதிர்மறை பண்பு. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். சரியா, நீங்க வந்து என்ன பண்ணலாம், நம்மளோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ என்ன பண்ணுங்க பாத்துட்டு வாங்க. கண்டிப்பாவே இதை பத்தி தெளிவாவே நம்ம சொல்லியிருக்கோம், இருந்தாலும் இந்த சமயம் நம்ம தெளிவாவே பாத்துறோம். சரியா, இப்ப என்னன்னா இசட் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இதுல வந்து என்ன வரக்கூடாது, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிவ்ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டிவ் வரைக்கும். சரியா, இது வந்து இதுக்குள்ள என்ன இருக்கூடாது, ரேஷனல் நம்பர் மட்டும் இருக்கக்கூடாது, மத்தபடி எது வேணாலும் இருக்கலாம். அப்ப இதுதான் இசட். இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி, அதாவது அறிவு பண்பு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சரியா, அப்ப இந்த க்ளோசர் ப்ராப்பர்ட்டிய நம்ம வந்து எப்படி வந்து ப்ரூவ் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர் எடுத்துக்கலாம். சரியா, ஏதாவது ஒரு ரெண்டு நம்பர், அதாவது ஏ கமா பி, இது வந்து என்னன்னா ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு என்னன்னா இசட். இந்த ஏவும் பியும் எதுக்குள்ள இருக்குன்னா இசட் குள்ள இருக்கு. இப்ப நம்ம எந்த ஆபரேஷன் பத்தி பேசணும்னா பிளஸ், அதாவது ரெண்டும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்ப ஏ பி அப்படின்னு ரெண்டு நம்பர் இருக்கு, இந்த ரெண்டு நம்பர் என்னது இன்டிஜரா இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஏவையும் பியையும் என்ன பண்ண போறேன், ஆட் பண்ண போறேன். ஆட் பண்றதுனால ஒரு ரேஷனல் நம்பர் வரப்போதா, வரவே வராது. அதுவும் கண்டிப்பா என்னவா இருக்க போது, ஒரு இண்டிஜரா இருக்க போது. அப்ப ஏ பிளஸ் பி ஆல்சோ பிலாங்ஸ் டு இசட். அதனால என்ன சொல்லிடலாம், க்ளோசர் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகிரும், சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லி நம்மளால என்ன பண்ணலாம், சொல்லிடலாம். அவ்வளவுதான். அடுத்து செகண்ட் ஒன், காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரியா, அப்ப காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், காமுடேட்டிவ் என்ன பண்றோம், அது ரெண்டையும் என்ன பண்றோம், அதாவது காமுடேட்டிவ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப ஃபார் ஆல் ஏ கமா பி பிலாங்ஸ் டு இசட் வச்சுக்கோம். சரியா, ஏவும் பி எதுக்குள்ள இருக்கு, இசட்குள்ள இருக்கு. அப்ப காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கு என்ன ஆபரேஷன் யூஸ் பண்றோம், பாஸ்ட், அதாவது ஆட் பண்றோம். அப்ப ஏவையும் பியையும் ஆட் பண்ணும் போது அது எதுக்குள்ளதான் இருக்கும், அதோட ஆன்சரும். சரியா, அதுவும் எதுக்குள்ளதான் இருக்கும், இசட்குள்ளதான் இருக்கும். பிளஸ் பியையும் ஏயும் ஆட் பண்றோம். சரியா, இது ரெண்டும் என்னது சேமா தான் கண்டிப்பா இருக்கும், அதனால இது எந்த பிரச்சனையும் இல்ல. ஏ பிளஸ் பி இதுவும் எதுக்குள்ள இசட்லதான் இருக்கும், பி பிளஸ் ஏ இதுவும் எதுக்குள்ள இருக்கும், இசட்லதான் இருக்கும். இதோட ரெண்டு ஆன்சரும் மாறுறதுக்கு சான்ஸ் இல்ல, அதனால கண்டிப்பா இதுல எதுலாம் இருக்கும், இசட்லதான் இருக்கும், அதாவது இண்டிஜரா தான் இருக்கும். அதனால என்ன சொல்லிடலாம், காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி என்னது சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம். அடுத்து பாத்தீங்கன்னா அசோசியேட்டிவ். அசோசியேட்டிவ்னு சொல்லும் போது நமக்கு என்ன வரும்னா மூணு வேல்யூ எடுக்கணும். சரியா, அசோசியேட்டிவ்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்றோம்னா மூணு வேல்யூ எடுக்கணும், அதாவது ஃபார் ஆல் ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு சொல்லி எடுக்கணும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அசோசியேட்டிவ்னா தெரியும் உங்களுக்கு, ஆட் பண்ணும்போது பிராக்கெட் மட்டும் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுவோம், போடுவோம். அதான் ரொம்ப சிம்பிளான, அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இங்க ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஏயும் பியையும் என்ன பண்றோம், ஆட் பண்றோம். அதுக்கப்புறம் சியையும் ஆட் பண்ணக்கூடிய ஆன்சர். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, பியையும் சியையும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்றோம், அந்த வரக்கூடிய ஆன்சர் ஏ ஆட் பண்றாலும் இது ரெண்டு என்ன இருக்கும், சேமா தான் இருக்கும். அந்த ஆன்சரும் எதுக்குள்ளதான் இருக்கும், இசட்குள்ளதான் இருக்கும். அதனால என்ன சொல்லிடலாம், அசோசியேட்டிவ் என்னது சாட்டிஸ்ஃபை அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டினா உங்களுக்கு தெரியும், ஐடென்டிட்டி என்னது தமிழ்ல சமணி பண்பு. சரியா, அப்ப ஐடென்டிட்டினா என்னன்னா நம்ம எந்த நம்பரை நம்ம ஆட் பண்றோமோ. சரியா, இங்க வந்து என்னன்னா ஆட் தான் கொடுத்துருக்காங்க. ஐடென்டிட்டினா நல்லா புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், ஐடென்டிட்டி இன்வர்ஸ் தான், கொஞ்சம் மாறி மாறி வரும், மீது எல்லாமே உங்களுக்கு சேமா தான் வரும். ஐடென்டிட்டி வந்து நம்ம ஆட் பண்ணும் போது எந்த நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து நயனோட ஒரு ஐடென்டிட்டியை நான் ஆட் பண்றேன்னா எனக்கு ஆன்சர் என்ன வரணும்னா நயன் வரணும். இதை நீங்க நல்லா ஞாபகத்து வச்சுக்கணும். ஐடென்டிட்டினா என்னன்னா நீங்க நம்பர் எந்த நம்பர் எழுதுறீங்களோ ஆன்சர் வந்து எனக்கு அந்த நம்பர் தான் வரணும். சரியா, அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு இசட், ஏங்கிற நம்பர் வந்து எதுல இருக்கு, இசட்ல இருக்குன்னு வச்சுக்கோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன் பாத்தீங்கன்னா, ஏ பிளஸ் இ ஐடென்டிட்டி என்ன பண்ணும், இங்கிறது போடணும் இதோட வேல்யூ. சரியா, இ பிளஸ் ஏ இதோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்க போகுது, ஏவா இருக்க போகுது. சரியா, வேர் இங்க வந்து பாத்தீங்கன்னா வேர் இஸ் ஈக்வல் டு ஜீரோ. சரியா, இஸ் ஈக்வல் டு ஜீரோன்னு இருக்கும் போதுதான்
ஒரு நம்பர் கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணும் போது நமக்கு என்ன கிடைக்கும், அதே நம்பர் கிடைக்கும். இப்ப இங்க ஈக்குவல் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏ பிளஸ் ஜீரோ அப்புறம் ஜீரோ பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏன்னு வந்துடும். இந்த நம்பர் எல்லாமே எதுல இருக்கும், இசட்ல தான் இருக்கும். அதனால ஐடென்டிட்டி என்னவாயிரும், இங்க வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். எதுக்கு? இந்த அடிஷன், அதாவது பிளஸ்ங்கிற ஆபரேஷனுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இன்வர்ஸ். இன்வர்ஸ் அப்படின்னாவே என்னது, எதிர்மறை பண்பு. அப்ப நான் என்ன பண்ண போறேன் சொல்லுவது பாத்தீங்கன்னா, ஃபைனலா என்ன பண்ண போறோம், இன்வர்ஸ் இன்வர்ஸ் வந்து பத்தி பேச போறோம். இன்வர்ஸ் பத்தி பேசும்போது இங்க நான் என்ன நினைக்கிறேன்னா, ஏ சரியா, ஏ கமா ஏ டேஷ் பிலாங்ஸ் டு இசட் எடுத்துக்கிறேன். சரியா, ஃபார் ஆல் ஏ கமா ஏ டேஷ் பிலாங்ஸ் டு இசட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலும், சரியா, ஏ டேஷ்ங்கிறது இன்வர்ஸ். இங்க வந்து ஏ டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்ப ஏவோட எதிர்மறை என்ன வரும், மைனஸ் ஏ. சரியா, ஏவோட எதிர்மறை என்ன வரும், மைனஸ் ஏ. அப்ப இங்க ஏ டேஷ்ங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ. சரியா, அப்ப நமக்கு என்ன வரப்போகுது சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க என்ன பண்ண போறோம், ஆட் பண்ண போறோம். அதாவது பாத்தீங்கன்னா எம், அதாவது ஏ பிளஸ் ஏ டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஜீரோ. எப்படி சார் ஜீரோ போட்டீங்க, எப்படி ஜீரோ போட்டோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க எதாவது எழுதிருக்கோம் ஏ டேஷ்ங்கிறது மைனஸ் ஏ. அப்ப இந்த மைனஸ் ஏ இங்க சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஏ மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் என்ன ஆயிரும், ஜீரோ ஆயிரும். அப்ப இது எல்லாமே கண்டிப்பா எதுக்குள்ளதா இருக்கும், பிலாங்ஸ் டு என்னது, இசட். அப்ப இன்வர்ஸும் என்னவாயிரும், இங்க சாட்டிஸ்ஃபை ஆகும். எதிர்மறையும் எதிர்மறை பண்பும் எதுக்கு, இந்த அடிசன்ங்கிற ஆபரேஷனுக்கு வந்து என்ன ஆயிரும், சாட்டிஸ்ஃபை ஆயிரும். அப்ப இது அஞ்சுமே என்ன பண்ணியாச்சு, சாட்டிஸ்ஃபை. எதுக்கு இந்த அடிசன்ங்கிற ஆபரேஷனுக்கு பாத்தீங்கன்னா, க்ளோஸர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, காம்படேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது, அசோசியேட்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஐடென்டிட்டி ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஆகுது, இன்வர்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. இப்ப இதுல ரெண்டுல நீங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, அடிட்டிவ் ஐடென்டிட்டி. அடிட்டிவ் ஐடென்டிட்டி, அதாவது அடிசன்ல ஐடென்டிட்டி என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜீரோ. அடிஷன்ல ஐடென்டிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீரோ. அடுத்து அடிட்டிவ் இன்வர்ஸ். இன்வர்ஸ்ல சரியா, அதாவது அடிஷன்ல இன்வர்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மைனஸ் ஏ. இது ஏன் இதை நான் சொல்றேன்னா, மைனஸ் அதாவது நெகட்டிவ் வேல்யூ போடணும். அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா ஜீரோ, இங்க வந்து என்ன பண்ணணும், மைனஸ் வேல்யூ போடணும். இந்த ஐடென்டிட்டி இன்வர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா மல்டிபிள்ல வரும்போது கொஞ்சம் மாறும். இது வந்து அடிஷனுக்கு சரியா, ஒவ்வொன்றுக்கும் இந்த இடம் மட்டும் தான் மாறும். இதெல்லாம் நீ ஈஸியா எழுதலாம், இந்த மூணுமே என்ன பண்ணலாம், ஈஸியா எழுதலாம். இது மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப ஈஸி தான். இன்னும் வரக்கூடிய சம்ஸ் எல்லாம் நீங்க பார்க்கும் போது ரொம்பவே ஈஸியாவே என்ன இருக்கும், புரிய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. சரியா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.